இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ வியூவர்ஸ், தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழி தங்கியுள்ள வீடு மற்றும் அவரது அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தி வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. தூத்துக்குடி லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் கனிமொழி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறங்கியுள்ளார். நாளை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தூத்துக்குடியில் பணப்பட்டுவாடு தீவிரமாக நடைபெற்று வருவதாக புகார்கள் எழுந்துள்ளன. நேற்று இரவு முதலே ஓட்டுக்கு 300 ரூபாய் அளவில் பணம் பட்டுவாடு செய்யப்பட்டுவதாக ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி குறிஞ்சி நகர் என்ற பகுதியில் கனிமொழி தங்கியுள்ள வீடு மற்றும் அலுவலகத்தில் நேற்று இரவு 10 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகிறார்கள். கனிமொழியின் வீடு மற்றும் அலுவலகத்தின் உள்ளே செல்வதற்கும் உள்ளே இருந்து வெளியே செல்வதற்கும் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. வருமான வரி சோதனை நடைபெற்றது தெரிந்ததும் திமுக நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்கள் குறிஞ்சி நகரில் உள்ள வீட்டை சுற்றி திரண்டுள்ளனர். எனவே கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே வேலூரில் பணப்பட்டுவாடு புகாரை தொடர்ந்து லோக்சபா தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது கனிமொழியின் வீடு மற்றும் அலுவலகத்தில் அதிரடி சோதனை நடைபெறுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தூத்துக்குடியில் தேர்தல் ரத்தாகுமா என்ற பயமும் ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த தகவல்கள் தான் திமுகவிடையே அதிகமாக பரவிட்டிருக்கு. இதேபோல வேலூர் தேர்தல் ரத்து குறித்து கருத்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள், வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்க கூடாது என்றும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் என்றார். இருப்பினும் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாரின் கருத்தும் முதலமைச்சர் பழனிசாமியின் கருத்தும் மாறுபட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவல்களும் சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டிருக்குது. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.